ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாம் பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஸ்ரீ குருப்யோ நம. கொஞ்சம் நாளுகளா தர்ம பிரமாணம் வியூவர்ஸ் சம்சயம் கேட்டுட்டே இருக்கா, விஷுக்கணி என்னைக்காக்கும் 14-ஆம் தீயா வைக்கணும், 15-ஆம் தீயா வைக்கணும், சங்கிரமண தர்ப்பணம் எப்ப பண்ணணும் என்று கிரகஸ்த கொஞ்சம் பேரும் இப்படி சம்சயம் கேட்டிருக்கா. ஆக கன்ஃபியூஷனா இருக்கு, அதொன்னு கிளியர் பண்ணி தரணும் வெக்தமா என்னாக்கும் சொல்லியிருக்கா. விஷுக்கணி சொல்றது ஏது விதானத்திலானாலும் சரி, தந்திர விதானத்திலானாலும் சரி, இல்லை நம்ம தமிழ் விதானத்திலானாலும் சரி, எல்லாத்திலுமே ஆகமம் வைகானசம் மந்திரோக்தம் எல்லாத்திலுமே விஷுக்கணி வைக்கிறது ஒரே ஒரு நாளைக்கு. அது உதயத்தில் அந்த வருஷம் பிறந்திருக்கணும், மாசம் மாசம் பஞ்சாங்கத்திலேயும் பார்த்துருப்பாள், விஷு புண்ணியகாலம் சொல்லி போட்டுருப்பா, எல்லா மாதம் போட்டிருப்பா, ஒரு வருஷம் மாறுறது அதானது கலியுகம். கலியுகத்தில் ஒரு வருஷம் முழுவதும் மாறுறது வந்து யதார்த்த விஷு சங்கிரமணமாயிட்டு எல்லா சாஸ்திரத்திலையும் ஒரே மாதிரி தான் சொல்கிறது. அதனாலேயாக்கும் அந்த வருஷம் மாறுறத எல்லாருக்கும் சின்னவாள்லேருந்து பெரியவாள் வர அபிவிருத்தி வரணும்னு சொல்லி பெரியவா சின்னவாளுக்கு வஸ்திரங்கள் பலவர்க்கங்கள் காசு இதெல்லாம் கொடுத்து அனுகிரகம் பண்ணுறான். அப்போ எப்பொழுதும் அந்த வருஷம் முழுவதும் சம்பல் சமிருத்தியாக இருக்கணும்னு அர்த்தம். அப்போ இந்த வருஷத்தில் சங்கிரமணம் வந்து சங்கிரமண தர்ப்பணம் 2019-ஆம் ஆண்டு ஏப்ரல் 14-ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக்கும் சங்கிரமண தர்ப்பணம் பண்ணுறது. தர்ப்பணத்துக்கு ஆரெல்லாம் அதிகாரிகளோ அவெல்லாம் யதாவித்திய தர்ப்பணத்தை பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை. 15-ஆம் தேதி சித்திரை மாதம் விகார வருஷம் மேஷம் மாதம் இங்கிலீஷில் டேட் வந்து ஏப்ரல் 15-ஆம் தேதி திங்கக்கிழமை. அன்னைக்காக்கும் விஷுக்கணி வைக்கின்றது. காரணம் 14-ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து சங்கிரமணம் அதாவது வருஷம் மாறுறதே வந்து இல்லை மாதம் மாறுறது வந்து 17 நாழிகை 49 வினாழிகை கழிஞ்சிட்டு 7 மணிக்கூர் கழிஞ்ச சேஷம் அந்த மாதமே பிறக்கிறது. அப்போ உதயத்தில் மாதம் இல்லைன்னு அர்த்தம், மாதம் பிறப்பில்லை அந்த 14-ஆம் தேதி. பஷே நம்ம சங்கிரமண தர்ப்பணத்தை பொறுத்த வரைக்கும் சங்கிரமணம் அதே நாளைக்கு பிறந்து கழிஞ்சால் அன்னைக்கு அந்த தர்ப்பணம் பண்ணணும். அதுகொண்டாக்கும் 14-ஆம் தேதி சங்கிரமணம் வர காரணம் விஷுக்கணி ஃபலவர்க்கங்கள் வச்சிருப்பா, சுவாமி ஃபோட்டோ இருக்கும், தீபம் இருக்கும், நிறைய தனம் வச்சிருப்பா, என்னெல்லாம் ஃபலவர்க்கங்கள் கிடைக்கிறதோ புஷ்பங்கள் கிடைக்கிறதோ அதையெல்லாம் நம்ம அந்த ஒரு வருஷத்தில் அதே மாதிரி சம்பல் சமிருத்தியாக இருக்கணும்னு சொல்லிச்சான் அந்த விஷுக்கணி தரிசனம் பண்ணுறதோடைய தாற்பயம். 15-ஆம் தேதி திங்கக்கிழமை கார்த்தாலேயாக்கும் நேரத்தையாக்கும் அந்த விஷுக்கணியை தரிசனம் பண்ணுறது. இப்போ மலையாள மாதம் வந்து பிறக்கிறது வந்து சிங்க மாதம் வந்து சிங்க மாதம் சொல்லுவாள் தமிழில். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு எல்லாருமே ஒரே மாதிரி ஆகமமாகிக்கட்டும் வைகானசமாகிக்கட்டும் தந்திரமாகிக்கட்டும் எல்லா ரூபத்திலையுமே கலி வருஷத்தை தான் எடுக்கிறான். அப்போ அந்த கலி வருஷம் ஆரம்பிக்கிறதப்போ சித்திரை மாதம் அதாவது மேஷ மாதம் 1-ஆம் தேதி நடத்தும். அதுகொண்டாக்கும் எல்லா ஃபலவர்க்கங்களும் எல்லா தட்சிணைகளும் இல்லை தனங்களும் தனதானிய சமிருத்தியும் நடத்தும் எல்லாம். அது பகவானுக்கு முன்னாடி பார்த்துட்டு
அந்த வருஷம் முழுவதும் எல்லாருக்கும் அபிவிருத்தி வரணும்னு சொல்லவே காரணம் அது உண்டாகும். எல்லாருக்கும் அதே மாதிரி தான், மலையாளிகளுக்கும் தமிழ் எல்லா இதுக்கும். அப்போ இந்தியாவில் 15-ஆம் தேதி கொண்டாடணும். அதே மாதிரி மிடில் ஈஸ்டில் ஆனாலும் ஃபோரின் கண்ட்ரீஸில் உள்ளவாடலாம். அதுக்கு அனுசரிச்சுள்ள சில நாள் சமயங்கள் முன்னுக்கு போயிட்டு இருக்கும், சிலப்போ பின்னாலே உள்ள சமயம் உண்டு, அதுக்கு அனுசரித்து மாற்றிக்கணும். பக்தி ஸ்ரத்தைய இந்த வருஷத்தை விகாரி வருஷத்தில் உள்ள அந்த விஷுக்கணியை தரிசனம் பண்ணி எல்லாருக்கும் பகவானோட அனுகிரகம் சம்பல் சமரையும் நிறைஞ்சிருக்கட்டும். இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு அபிவிருத்தி வரும், பகவானோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆச்சாரங்கள் யதாவிதி ஃபாலோ பண்ணணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.